You are watching Grace Television. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வீர்களாக. உங்களை வாழ்த்துவதற்காகவே கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், உங்களோடு பேசுகிற தேவன், உங்களோடு இடைபடுகிற தேவன், உங்களுக்காக ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிற தேவன், உங்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற தேவன். இந்த நாட்களில் நடைபெற்று கொண்டிருக்கிற போராட்டங்கள் எல்லாமே நமக்கு தீமை போல தெரிகிறது. பாருங்கள், எந்த பக்கம் போனாலும் இன்னும் கூட அந்த சூழ்நிலைகள் மறையவில்லை, மாறவில்லை, எல்லாம் தீமையை போல காணப்படுகிறது. ஆனால் இப்படிப்பட்ட இருளான நிலையில், பாரமான சூழ்நிலையில், பதறுகிற மனநிலையில் நம்முடைய தேவன் என்னவாய் நம்மோடு இந்த நாளில் பேசுகிறார், என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என கருமையான பிள்ளையே, உங்களுக்கு நான் நன்மை செய்கிற தேவன். நன்மை வேண்டுமா? எங்கே ஆண்டவரே நன்மை? அதான் இந்த நான் நம்பின அந்த தம்பி ஒருத்தன் இருக்கானே, அவன் எனக்கு தீமை செஞ்சானே. அவங்கள நம்பி இந்த தொழிலில் தொடங்கின, தொழிலுக்கு போன அவங்க தான் எனக்கு தீமை செஞ்சாங்களே. தீமை எங்க போனாலும் எனக்கு எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் வாங்கி ஏமாத்திக்கிட்டு எங்களுக்கு தீமை தான் செஞ்சாங்க. முதுகலை குத்துனாங்க, மனதை நோகடிச்சாங்க, எல்லாம் தீமை தீமை. ஆனா அவர் சொல்றார், நான் உனக்கு நன்மை செய்கிற தேவன், எங்கிட்ட தீமையே கிடையாது. நான் தீமை எனக்கு பிடிக்காதுப்பா, எனக்கு தீமைனாலே எங்கிட்ட சேருவதில்லை. உனக்கு நன்மை வேணுமா? என் மகனே மகளே, என்னை நம்புகிற மகனே மகளே, பல வருஷமா கண்ணீரோடு கவலையோடு உடைஞ்சிருக்கிறிய, போராட்டத்தோடு பிரச்சனையோடு காணப்படுறீங்களே, வெளியே சொல்ல முடியாத இருதயம் அழுத்தப்பட்டு பாரமடைந்த நிலையில் இருக்கிற மக்களே, உங்களுக்கு நான் நன்மை செய்கிற தேவன் என்றுதான் இந்த நாளில் உங்களோடு பேசுகிறார். அப்போஸ்தல 10:38 அந்த வார்த்தையை பார்க்கிறோம். அப்போஸ்தல 10:38 பாருங்க, என்னவா? நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இதுல ஒரு வார்த்தை பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார்? நன்மை செய்கிறவர். அவர் பூமியில் வாழ்ந்த நாட்களில் மட்டுமல்ல, இந்த நாள் வரைக்கும் அவர் நன்மையையே செய்து கொண்டிருக்கிறார். நன்மை செய்கிற தேவன். தீமையினால் பாதிக்கப்பட்டு மற்றவர்கள் சூழ்ச்சியினால இப்படியெல்லாம் ஏமாத்திட்டாங்க, இப்படியெல்லாம் நாங்க செய்த நன்மைக்கு பதில் தீமையை தீமை பண்ணிட்டாங்களே அப்படின்னு யோசித்து கலக்கம் அடைந்து எழும்ப முடியாம, விடுதலை பெற முடியாம, ஜீரணிக்க முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்கீங்களா? தடுமாறிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த வார்த்தையை பிடிச்சிங்க. நான் நன்மை செய்கிற தேவன், அவர் நன்மையில் ஏராளமான ஆசீர்வாதம் இந்த வசனத்துல இருக்கு. அப்ப அவர் என்ன செய்யறாரு பாருங்க, அவர் நன்மை ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் செய்கிறவர் அல்ல, ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும். மத்தேயு 4:23-24 நீங்க அங்க பாருங்களேன். ஒரு கூட்ட ஜனம் எப்பவுமே அவர் ஒரு ஒரு சக்கரை மேல அது தேன் இருக்குன்னு வச்சீங்களே, அதை சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா எறும்புங்க நிறைய வரும், பூச்சிங்க நிறைய பறந்துகிட்டு இருக்கு, கிட்ட வரும்,
ஏன் அந்த இனிப்பு தன்மையை முகர்ந்து அந்த இனிப்பு தன்மையின் ருசியை அனுபவிக்க அதை சுத்திலும் வந்து அப்படியே இருக்கும். அதே போல நன்மை எங்க இருக்கோ அங்க எல்லாம் வருவாங்க. நன்மை, இயேசு கிறிஸ்து நன்மையின் நாயகன், நன்மை செய்கிற நல்ல தெய்வம். சுத்தி சுத்தி வர்றாங்க பாருங்க, நாலா திசையிலிருந்தும் ஏராளமான மக்கள் அவரை சுத்தி வந்தாங்க. அப்படி வரும்போது என்ன நடந்தது? வந்த அனைவருக்கும் அவர் நன்மை செய்தார். இதான் ஆண்டவர்கிட்ட. அவர்கிட்ட யாரு வந்தாலும் அத்தனை பேருக்கும் நன்மைதான், அத்தனை பேருக்கும் நன்மைதான், நன்மை. ஆனால் அதே நேரத்தில் உலகத்தை பொறுத்த வரைக்கும் தீமை செய்கிறவர்கள் உண்டு, ஏராளமானவர்கள் உண்டு. நன்மைக்கு பதில் தீமையே செய்து பிழைக்கிறவங்க அந்த உலகத்துல உண்டு. பைபிளிலும் பார்க்கிறோம், 2 தீமோத்தேயு 4:14 தீமை செய்கிறவர்கள் அங்க தீமை செஞ்சிருக்காங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார், கண்ணனாகிய அலெக்சாண்டர் வெகு தீமை செய்தார், வெகு தீமை, நிறைய தீமைகளை செய்தார். அவன் பேரையும் குறிப்பிடுறார், தீமை செய்தவன் பேரையும் பவுல் குறிப்பிடுகிறார். இப்படியும் தீமை செய்யறவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. அன்றைக்கும் இன்றைக்கும் உலகத்தில நம் பக்கத்துல நம்ம எல்லையில இருக்கதான் செய்யறாங்க. ஆனால் நன்மை செய்கிறவர் யார் தெரியுமா? ஏற்கனவே நான் குறிப்பிட்டேனே, ஆபகுக்கு 1:13 படித்து பாருங்கள். அவர் தீமையை பார்க்கவே மாட்டார், தீமையே பார்க்க மாட்டார்னா அப்ப தீமை செய்வாரா? மனுஷங்க தான் தீமை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, தீமை செய்வாரா? அப்ப என்ன செய்வார்? நன்மை தான் செய்வார். அவர் நன்மை செய்கிற தேவர், நன்மையை மட்டும் செய்கிற தேவர். இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறாரா? எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும். இந்த உலகத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், கர்த்தரிடத்தில் பெற்ற நன்மைகள், செய்த நன்மைகளை மறவாதே என்றும் சங்கீதகாரன் சொல்லுகிறார். அவர் நன்மை செய்கிற தேவன். என்ன செய்ய போகிறார் அவர், என்ன செய்ய போகிறார்? இப்போ இந்த வசனத்தை கேட்கிற உங்களுக்கு, நமக்கு அவர் என்ன செய்ய போகிறார்? 2 தீமோத்தேயு 4:18 3 தெசலோனிக்கேயர் 3:3 2 தெசலோனிக்கேயர் 3:3 இந்த 2 வசனத்திலும் பாருங்க என்ன படிக்கிறோம். தீமையினின்று ரட்சித்து உங்களை காப்பாற்றுவார். ஏன்னா அவர் நன்மை செய்கிறவர், என்னதான் செய்வார்? தீமையின் நின்று உங்களை ரட்சித்து காப்பாற்றுவார். அந்த தேவனை நம்புறீங்களா? நன்மை வேணுமா? தீமையின் உலகத்துல தீமை செய்கிற ஜனங்கள் நடுவில் உடஞ்சி போய் காணப்படுறீங்களா? நன்மை வேணுமா? ஏசாமியை பிடிச்சிங்க தான், ஏசாமி நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். ஆனா அவருக்கே நிறைய தீமை செஞ்சாங்க, அதை பற்றி அவர் கவலைப்படவில்லை. அவர் நன்மையையே செய்த தேவன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுக்கு அவர் நன்மைகளை செய்வார். விசுவாசிங்க, வார்த்தையை அறிக்கையிடுங்க, கேளுங்க, அவர் உதவி செய்வார். ஜெபிப்போம், பிதாவே பிதாவே துதிக்கிறோம், நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், நன்மை செய்கிறவரே துதிக்கிறோம், ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தீமையிலே சிக்கி தவித்து கண்ணீர் வடிக்கிற மக்களுக்கு விடுதலை தாரும், நன்மையை செய்யும். துதிகர மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.